வணக்கம், வெல்கம் டு கார்டன் தமிழா. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் இருக்க பிளாஸ்டிக் ஐட்டம்ஸை வச்சு நான் எப்படி கார்டனுக்கு யூஸ் பண்ணுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க பிளாஸ்டிக் ஆயில் கேன்ஸ் அப்புறம் டப்பாஸ் தான் கார்டனுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதிலலாம் என்ன வைக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதினா வைக்கலாம், வெந்தயக்கீரை போடலாம், கொத்தமல்லி வைக்கலாம். அதனால அது வந்து ஆயில் கேன்ஸை வந்து நான் ரெண்டாக அறுத்து இப்படி வச்சுருக்கேன். மெயினாக வந்து இந்த மாதிரி கேன் வைக்கிறப்பெல்லாம் நம்ம ஓட்ட போடணும். அதையும் நம்ம எப்படி நான் ஓட்ட போடுறேன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோ. எல்லா இதுலேயும் இந்த மாதிரி நல்லா சாயில் எல்லாம் மண்ணெல்லாம் போட்டு நெப்பிட்டு ஒரு கேனுக்கு வந்து ரெண்டு ஓட்டை போடலாம். எங்கிட்ட இருக்கிற வந்து மைகோதி வச்சு நான் அதை ஓட்டை போடுறேன். உங்களுக்கு வந்து மைகோதியில் வேறு என்ன கிடைக்குதோ அதை வச்சு ஓட்டை நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு ஓட்டை நல்லா போட்டோம்னா, ஏன்னா தண்ணி நிற்கக்கூடாது, அதனால வந்து நம்ம ஓட்டை போட்டுக்கணும். இதில் புதினா எல்லாம் வச்சோம்னா செம்ம சூப்பராக வரும். இந்த மாதிரி கேன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே தூக்கி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கேன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் வந்து ட்ரை பண்ணலாம். வீட்டு ஜன்னலில் வந்து வைக்கிற இடம் இருக்கும், அங்கே வைக்கலாம். இல்லை வாசப்படியில் இடம் இருக்கும், அங்கே வைக்கலாம். மாடி போட முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா இண்டோர் பிளான்ட்ஸும் கூட வைக்கலாம். மணி பிளான்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வைக்கலாம் இதில். உங்களுக்கே தெரியும், எல்லா பிளான்ட்லேயும் நான் வந்து எல்லா பாட்லேயும் வந்து அந்த புதினா குச்சி ஊனி வைக்கிறேன். நீங்கள் வந்து புதினாக்கு வந்து காசு செலவு பண்ண வேணாம். நம்ம வீட்டில் கடையில் புதினா கட்டு வாங்குறப்பவே அந்த குச்சி ஊனி விட்டாலே நல்லா வரும். இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் நம்ம ஊன்றது பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கதான் ஊனி வச்சிட்டோம்னா, அப்புறம் நம்ம போக போக நமக்கு அது கிடச்சிட்டே இருக்கும். புதினா வந்து எப்போவுமே நம்ம எடுத்துகிட்டே இருக்கலாம். பிரியாணிக்கு சட்னிக்குன்னு நம்ம எடுத்துகிட்டே இருக்கலாம். நல்லா வீட்டில் கடையில் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இலை வரும், வீட்டில் அந்த மாதிரி வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கடையில் வாங்குறது பார்த்திங்கன்னா நிறையா மருந்தெல்லாம் தெளிப்பாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சின்ன நல்ல இலை வரும், நல்லா ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாத்துக்கும் நான் குத்திட்டேன். ரெண்டு பாட் மட்டும் வச்சுருக்கேன். எதுக்காக கேட்டிங்கன்னா, வெந்தயக்கீரை போடலாம், அதுக்காக வந்து நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எல்லாருமே செய்யணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ எப்படி உணவு தேவை வந்து இப்போ நமக்கு அதிகமாகிருச்சு. மெலிசான குச்சியெல்லாம் நம்ம வச்சோம்னா அந்த அளவுக்கு வராதுங்க. நம்ம வைக்கிறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் தெரியும், இந்த மாதிரி திங் குச்சியெல்லாம் நம்ம வைக்க முடியாது, வச்சாலும் வராது. நான் நிறையா டைம் அந்த மாதிரி பார்த்துருக்கேன், வரமாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லா பாட்லேயும் நான் வந்து வச்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பாய். உங்களோட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.